Hello friends, welcome to my channel Spice of Life. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் 5:30 போலேயே நாங்கள் வந்துட்டு மெரினா பீச் கிளம்பிட்டோம். இது எந்த பிளான்மே கிடையாது. திலின்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் என்னை எழுப்பி வா சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் மெரினா பீச் போனோம். ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளேயுமே சன்ரைஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா புறாலாம் அப்படியே நிறைய பறந்தது. என்ன திடீர்னு இவ்வளோ புறா பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து பார்த்துட்டே போனால் அங்கே பார்த்தா புறாக்கெலாம் ஒரு இடத்துல வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க, சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ புறா மொத்தமாக வந்து சாப்பிட்றதும் அது ஒரு இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மொத்தமாக சேர்ந்து எல்லாம் பறக்கிறதும் அப்படியே 3D வியூவில் பார்க்குற மாதிரி இருந்தது. அது எல்லாமே சேர்ந்து பறக்கும்போது அந்த இது பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக நம்மளை சுற்றி அப்படியே சூப்பராக இருந்தது புறாவாக. இந்த மாதிரி காலையில் வந்து நிறையவே அங்கே ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வந்து சாப்பாடெலாம் போட்டுட்ருக்காங்க. இங்கே பிஜிஎன் ஃபீடிங் டொனேஷன் பாக்ஸ்னு வச்சுருக்காங்க. அதுக்குனே ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க, ஒரு கடை மாதிரி வச்சு அதில் நிறைய பிஜிஎனுக்கு சாப்பாடும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி யாரும் போடணும் அப்படின்னு கேட்டு ஆசைப்பட்டு கேட்டாலுமே அவங்களுக்கும் கொடுக்குறாங்க, அவங்களும் நம்மளும் வாங்கி போடலாம். அந்த மாதிரி அங்கே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருந்தது. அந்த பிளேஸ் வந்து கொஞ்ச நாள் நின்று நாங்களும் அந்த புறாவெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டே இருந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் இந்த பூமராங் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து நல்லா பாட்டு போட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த வியூஸ் வந்து எல்லா சைடுமே வியூஸ் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் வாக் பண்ணிவிட்டு எல்லாருமே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடந்துகிட்டு இருந்தோம். பீச் வியூ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த காலையில் டைம் அது செமையாக இருந்தது. அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த பீச்சில் உட்காந்து அந்த வியூஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலும் வர ஆரம்பிச்சு. சரி ஓகே அப்படியே நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போது வந்து அங்கே வந்து ஒரு டாக் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு பீச்சில். அதை கூட்டிகிட்டு வந்த அவங்க ஓனர் வந்து சைடில் நடந்து போயிட்டுருக்காங்க. அது அவங்களையும் பார்த்துட்டு அவங்க கூடயே நடக்குது. இடையில போய் இப்படி அலையில் ஓடி போய் குளிக்குது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. அப்படியே நாங்களும் பார்த்துட்டே அதை பார்த்துட்டே நடந்துகிட்டே இருந்தோம். அப்படியே நடந்து போகும்போது இன்னொரு டாகும் பார்த்தோம். இது ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் கிட்ட போகுமே அவங்க கடிக்காது விளையாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த ரெண்டு டாக்ஸுமே பார்க்கறதுக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம மெரினா பீச்சுக்கு போகணுன்னா நம்ம நிறையா டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி நாங்கள் எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணலாம் அப்படின்னு வாக்கிங் நடந்துகிட்டு இருந்தோம். அங்கே வந்துட்டு இது மேரத்தான் வச்சுருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் கிளீன் சிட்டி இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கார்பேஜ் பேக் அதெல்லாம் எடுத்துகிட்டு சீயை வந்து கிளீன் பண்ண போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த வில்லேஜ் மசாலா பட்டர் மில்க் அப்படின்னு ஒரு பைக்கில் வந்து ஒருத்தவங்க மோதி இது பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சு போயிட்டனால எதுவுமே சாப்பிடலை. சரி ஓகே இது என்ன மசாலா பட்டர் மில்க் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடித்தோம். அதாவது மோரில் வந்துட்டு கொஞ்சம் மேங்கோஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி காரா பூந்தி போட்டு கொடுக்குறாங்க. நல்லா இருந்தது. அப்படியே அதை குடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல செம்ம கூட்டமாக இருந்தது. இங்கே என்ன இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டோம். அது என்ன இயற்கை உணவகம். சரி ஓகே நம்ம வாக்கிங் முடிச்சுட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்த வின்னு ரவுண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரீ செக்கப் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த கார்பேஜ் கிளீன் சிட்டி அதுவும் அந்த இதுவும் ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்துட்டு கீழே வந்து ஒரு பெரிய உருண்டையை வந்து உருட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு. அது டக்குன்னு எங்கள் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதை ஜூம் பண்ணி நாங்கள் எடுத்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ரெண்டு இது வண்டு மாதிரி இருந்தது. அது ரெண்டும் சேர்ந்து உருட்டி எடுத்துகிட்டு போகுது அதை. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் இந்த மண்ணுக்குள்ளே கொண்டு போகுது. ஸோ நல்லா இருந்தது பார்க்க. அதை பார்த்துட்டு அப்படியே திருப்பியும் நாங்கள் கொஞ்சம் நேரம் அந்த ரோட்டில் நடந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த சாண்டில் நடந்தோம். அப்படியே வாக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே போனோம். அங்கேருந்து வந்தவங்க கிளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் ஒரு இடம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா அங்கே என்னென்னு பார்த்தா வந்துட்டு எல்லாமே அந்த இயற்கை உணவுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்தது. அதாவது சிறுதானியம், முடக்கத்தான் தோசை, தாமரைப்பூ சாம்பார், கீரை சூப், காளான் சூப்பு, வாழைப்பூ வடை, மஷ்ரூம், இது முடவாட்டுக்கால் சூப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே முளைக்கட்டிய சுண்டல் அந்த மாதிரி எல்லாம் நேச்சுரல் ஐட்டம்ஸ் இயற்கை உணவு மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த முளைக்கட்டிய சுண்டலும் பருத்திப்பாலும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனது காலையிலக்கு தோசை சிக்கன் குருமா ரெடி பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எங்கள் அத்தை வந்து சொன்னாங்க பாரு பின்னாடி சைட் போய் பாருனாங்க. சரி, நானும் எங்கள் வீட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி இடம் இருக்கும், கொஞ்சம் மரம் செடி எல்லாமே இருக்கும். அங்கே போய் பார்த்தோம், பார்த்தா வந்துட்டு அந்த போர்கிட்ட எல்லாமே உடஞ்சிருந்தது. ஏன் என்ன அத்தை என்ன ஆச்சு ஏன் இப்படி உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டேன். பார்த்தா நேற்று நைட் நம்ம வீட்டுக்கு திருட வந்திருப்பான் போல இருக்குது, இந்த இது மேலே எகிரி குதிச்சிருக்கான், இது வந்து போர், இது எகிரி குதிச்சு இப்படி உடஞ்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட்ஸும் மண்ணிலலாம் இருந்தது, அந்த மதிலேருந்து எகிரி குதிச்சிருப்பாங்க போல, இது வரைக்கும் பார்க்காம நல்லா உடஞ்சி போயிருக்குது. அச்சோச்சோ வீட்டுக்கு திருடணும் அப்படின்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் அங்கே வந்து நாங்கள் கேட்லாம் போட்டு பூட்டி தான் வச்சுருக்கோம் வீட்டை. வந்துட்டு அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரில. இந்த மண்ணிலையும் ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் இருந்தது. கொஞ்ச நேரம் அந்த திருடன் கதையை பேசிட்டு எப்படி வந்திருப்பான், எங்கே வந்திருப்பான், எதுக்கு வந்திருப்பான் அப்படி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் என்ன சாப்பாடு செய்யலாம் அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து பாரிஸில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் போடுறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. நாங்கள் எப்போவுமே பாரிஸ்க்கு வந்து மற்ற நாளெலாம் என் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது பாரிஸில் போய் ஷாப் பண்ணுறதுக்கு. சண்டே ஈவினிங் போல் போனால் வந்து நிறைய ஷாப்ஸ் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. அதுவும் நான் என்ன வாங்கணும்னு நினச்சி போகணும் அந்த ஷாப் வந்து இருக்கவே இருக்காது. நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை போய் லெஹங்கா அந்த மாதிரிலாம் பாரிஸில் வாங்கியிருக்கோம் என் பிரதர் மேரேஜ் அப்போது. அதுக்கப்புறமா மோஸ்ட்டாக நாங்கள் சண்டே ஈவினிங் டைம் போனாலே ஷாப் க்ளோஸ்டாக தான் இருக்கும் எல்லா ஷாப்புமே. அதனால இன்றைக்கி மார்னிங் போய் பார்ப்போம் ஷாப் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டைம் போகிறோம். ஓரளவு நிறைய ஷாப்ஸ் இருக்கதா செஞ்சுது நார்மல் டேஸ் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ராய்டரி ஷாப்பில் போயிட்டு எங்கள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த இடத்துல என்னால் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு ஒரு ஆர்கனைசர் ஷாப்புக்கு போனேன். நிறைய ஆர்கனைசர் பேக்ஸ்லாம் இருந்தது. இங்கே வந்துட்டு போயிட்டு ஒரு சாரி ஆர்கனைசர் வாங்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஆர்கனைசர் பாக்ஸ் இல்லை. அதனால் ஒரே ஒரு ஆர்கனைசர் மட்டும் வாங்கிட்டு அந்த வெயில் நல்லா அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ இளநியும் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் நாங்கள் வந்து பாரிஸில் ஷாப் பண்ண ஒரு டால், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எங்கள் அண்ணி பசங்களுக்காக வாங்கின அந்த ரெண்டு டாலும். அதுக்கப்புறமா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு பாரிஸில் நாங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கினோம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்துட்டு அந்த எலாஸ்டிக்கு, நான் ஸ்டிச்சிங்கும் பண்ணுவேன் ஸோ அதுக்கு தேவையான எலாஸ்டிக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த கார்பன் ஷீட், அந்த எம்ப்ராய்டரி டிசைன்லாம் சம்டைம்ஸ் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கார்பன் ஷீட்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பிரேஸ்லெட் செய்கிற டேப்பு. அதுக்கப்புறம் டிசைன்ஸ்லாம் மார்க் பண்ணுறதுக்கு அது வந்துட்டு இந்த கிளாஸ் மார்க்கர், சில்க் த்ரெட்டு. அதுக்கப்புறம் இது வந்து இது பீட்ஸ், ஸ்டோன் பீட்ஸு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடல் பீட்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ போகும்போது நமக்கு என்னெல்லாம் தெரிதோ அப்படி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன் எல்லாமே. சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு மிரர் டிசைன் பண்ணுறதுக்காக மிரர் நீடில், ஒன்று வந்து ரவுண்ட் மிரர், இன்னொன்று வந்து ஒரு மாதிரி முக்கோண ஷேப்பில் மிரர். ஸோ ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம் யூஸ் ஆகும்ல, அதனால என்னெல்லாம் எனக்கு தேவைன்ற மாதிரி தெரிதோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி த்ரெட்டும் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இது வந்துட்டு ஒரு ஆரி ஸ்டாண்ட், வந்து 18-inch ஸ்டாண்ட். எம்ப்ராய்டரியும் போடலாம் ஆரி ஒர்க்கும் பண்ணலாம், ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு 18-inch ஆரி ஸ்டாண்டும். இந்த ஆர்கனைசர் தான் நான் அங்கே வாங்கினேன், சாரி ஆர்கனைசர் ஒரே ஒன்று இதுதான் வாங்கினேன். வந்து இதை விட கொஞ்சம் நிறைய மாடல் பெரிய பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும்னு பார்த்தேன், ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வரும்போது இந்த ஷால் ஒன்று பார்த்தேன். அங்கே நிறையா ரோட் சைட் ஷாப்ஸில் இந்த ஷால் ஒன்று இருந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து கோல்டன் கலர் மேட்ச் ஆகும். இந்த ஷால் பார்க்கறதுக்கும் கிளாத் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால இந்த ஷாலும் வாங்கிட்டு டே ஈவினிங் டைம் லஸ்ஸி செஞ்சு குடித்தோம். இதோட என்ன வ்ளாகை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.